ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு காலையில் ரொட்டீனை வந்து வ்ளாகாக போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, இன்றைக்கி போடலான்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வ்ளாகு. ரொம்ப நேரம் ட்ராக் பண்ணல, 5 மினிட்ஸ் டைம் இருக்கிறப்பெல்லாம் பாருங்கள். நைட்டே மாவாட்டுற கூற வச்சுருந்தேன், சரி உளுந்தை வந்து அலாசி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவி வச்சுருந்ததில் எடுத்து வச்சாச்சு. சரி, கொல்லு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கொல்லு வந்து கடையே தான் போகிறேன். ஸோ கொல்லு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வரமிளகாய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சள், ஒரு தக்காளி போட்டு நல்லா வந்து ஒரு 6-7 விசில் நல்லா விட்டு இறக்கிக்கலாம். அதுக்குள்ளே சைடில் டீயும் ஆயிடுச்சு. சரி, அவருக்கு டீயை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். டீ குடிக்காமலாம் வேலை ஆகாதுங்க. மாவாட்டினாவே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது. உளுந்து ஆயிடுச்சு. சரி, உளுந்தை எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு உளுந்தை எடுத்துட்ருக்கேன். அதில் சஷ்டிக்காய் எழுந்திரிச்சு வந்துட்டா எனக்கு வேறு பயம். குட்டீஸை வச்சுட்டு கிரைண்டரை போட்டிருக்கேன். பாப்பா வந்து பீட்ரூட் இட்லி கேட்டிருந்தா, அதனால் பீட்ரூட் வந்து அரைச்சாச்சு. ஸோ மாவை கலக்கி இட்லியை ஊற்றிட்டோம்னா சைடில் அது ஒரு பக்கம் வேகம் இல்லையா, நம்மளுக்கு வேலை மிச்சமாகணுன்னா மல்டி டாஸ்கிங் பர்சனாக இருக்கவங்க தான் உமன் இல்லையா. ஸோ இட்லி ஊற்றி வச்சிட்டோன்னா சைடில் வந்து பருப்புக்கும் இது ஆயிடுச்சு. விசில் வந்து இறக்கி வச்சுட்டேன். அவருக்கு வந்து அன்றைக்கி கோதுமை ரவை தான். அவருக்கு ரவைனாவே தூரம், என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு மாவாட்டினா வேலை ஈஸியாக முடியணும் இல்லையா. ஸோ அன்றைக்கி அவருக்கு கோதுமை ரவை தான். கடைசியில் இறக்குறப்போ என்ன பண்ணுங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்குங்க. தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ரவையை போடாதீங்க, தண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரவை மிச்சமாகும். நீங்கள் ரவை சேர்த்தீங்கன்னா அப்புறம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம எடுத்து கொட்டுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் இருக்குமோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ரவையும் சூப்பராக அரைச்சு அதை எடுத்து ஹாட் கேஸில் போட்டுடலாம். காயை தாளித்து விட்டுடலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து அவரைக்காய் தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ வந்து அதையும் ஒரு பக்கம் தாளித்து விட்டாச்சு. ஸோ ஸ்ப்ரூஹா வந்து ஸ்கூலுக்கு எனக்கு வந்து டெடிபேர் தோசை தான் வேணும்னு ஒரே அழுகாச்சு. அதுக்கப்புறம் டக்கு டார்டாய்ஸ் என்னென்னமோ கேட்டாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு ஆர்ட்டை வந்து நம்ம தோசைக்கல்ல தான் போட முடியும். ஸோ போட்டாச்சு, டெடிபேரை போட்டு நல்லபடியாக எடுத்தாச்சு. அடுத்தது வந்து டக்கு வேணும் மம்மி அப்படின்னா எனக்கு டக்கை விடவே தெரிலங்க. அது இப்படி போகுது அப்படி போகுது. இதில் சஷ்டிக்கா வந்து கால்கடியில் வேற வந்து நின்றுட்டா எனக்கு பயம், என்ன என்ன மேலே தெரிச்சு விழுந்துருமோன்னு. ஸோ டக்கை ஒரு வழியாக வந்து பீகாக் கேட்டால் அதை வந்து டக்காகவே மாற்றி எடுத்து கொடுத்தாச்சு. பார்க்குறக்கு டக்காக இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ளவர் கேட்டால் அதையும் ஊற்றியாச்சு. ஸோ சைடில் வந்து அரிசியும் ஆயிடுச்சு, அதையும் வந்து எடுத்து வச்சாச்சு. மாவை வந்து கலக்கி வச்சிடலாம். உப்பை போட்டு கலக்கி வைக்காதீங்க, சம்மரில் சீக்கிர புளிப்பு வந்துடும். ஸோ அப்படியே வந்து ரெண்டு மாவியும், உளுந்தியும் அரிசி மாவியும் மட்டும் கலக்கி வைங்க. ஸோ கிரைண்டரு கழுவி எடுத்து வச்சாச்சு. பெரிய வேலை முடிஞ்சுதுங்க. மாவாட்டி முடித்தாவே அப்பாடா அப்படின்னு இருக்குப்பா. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தோசை அரை மாதிரி இருந்துச்சு, அதில் பொடியை போட்டு தோசையை ஊற்றி வச்சோடனே சரி வந்து கொல்லை வந்து கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே கோல்டு, அதனால் வந்து கொள்ளு ரசம் கொள்ளு பருப்பு தான் அன்றைக்கி பண்ணேன். ஸோ நம்ம இறக்கிட்டு அதில் இருக்கிற தண்ணியை வந்து ரசத்துக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு மசிறீங்களோ அந்தளவுக்கு வந்து கொள்ளு நான் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணி சின்ன வெங்காயம் போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு செமையாக கொடுக்கும். கொஞ்சம் கருவேப்பில வரமிளகாய் ரெண்டு சேர்த்துக்கோங்க. நான் பாப்பாங்க சாப்பிடுவாங்கிறதுனால காரம் சேர்க்கல. நீங்கள் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த கொல்லை ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இறக்குனீங்கன்னா சுவையான கொள்ளு. இது ரொம்ப நல்லதுங்க, கொலஸ்ட்ராலுக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு இருந்துச்சு, இப்போ கம்மியாயிருச்சு. பாப்பாவும் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ சஷ்டிக்கா ஒரே அழுகாச்சு ஸ்ப்ரூஹா ஸ்கூலுக்கு போகிறாங்கிறப்படி. அதுக்கப்புறம் வந்து அவங்கள தாட்டி விட்டு வந்து இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் வந்து கழுவி வச்சாச்சு. சஷ்டிக்கா எங்கேன்னு கேட்கலாம். சஷ்டிக்காவை தூங்க வச்சுட்டு தான் வேலையை வந்து கண்டினியூ பண்ணேன் அவளை சாப்பிட வச்சுட்டு. ஸோ கிரைண்டர் கழுவுறப்போ அங்கே மாவு சிக்கிடுச்சுன்னா இந்த மாதிரி ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி கழுவுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ சிங்கி அப்பப்போ கழுவி விட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை மிச்சம். ஸ்நாக்ஸ் டப்பா வந்து நாரிட்டு கிடந்துச்சு, அவர் சொல்லி தான் எனக்கே தெரியும். இருக்கிற பழைய ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அது உள்ளுக்குள்ளே சிப்ஸ் எல்லாம் போட்டு பாப்பாங்க கொட்டியிருந்தாங்க. அது எல்லாம் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு நிரப்பி எடுத்து வச்சேங்க. இது ரொம்ப பெரிய டாஸ்க்கு. அந்த ஸ்நாக்ஸ் டப்பாவை கழுவலான்னு பார்த்தா அதுக்குள்ளே சஷ்டிக்கா எந்திரிச்சிட்டா, இல்லைன்னா கழுவிருக்கலாம். ஸோ அதை கழுவிட்டு எடுத்து வைக்கலான்னு பார்த்தா சுத்தம் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டேன். சரி அடுத்த வாரம் கழுவிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா திராட்சை வாங்கிட்டு வந்தாருங்க. காலையில் எந்திரிச்சோடனே பாப்பிக்கு திராட்சை தண்ணி தான் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் கொடுத்து பாருங்கள், கான்ஸ்டிபேஷன் எல்லாம் அக்கர் ஆகாது. நானும் ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் அவர் கேட்டார், என் நானும் குடிக்கணும் போல இருந்துச்சு. அதனால் ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து அவரும் ஃபிக்கெல்லாம் வாங்கிட்டு இருந்தார், அதையும் போட்டு ஊற வச்சு அந்த நாள் காலை இப்படி தான் போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ.